தமக்கு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தருணமிதை நல்ல தருணமிதையா நயே புரி துதிகையா நல்ல தருணமிதையா நயே புரி துதிகையா நல்ல தருணமிதையா நயே புரி துதிகையா மலரடிப்பனி சரணம் என்றுன் மலரடிப்பனி சரணம் என்றுன் மலரடிப்பனி தமிழ் என்னை தவிக்க விடாமல் சரணம் என்றுன் மலரடிப்பனி தமிழ் என்னை தவிக்க விடாமல் தருணமிதை நல்ல தருணமிதையா தயை புரி துதிகையா மகனே விக்ன விநாயகனே முக்கட் பரன் மகனே விக்ன விநாயகனே முக்கணி மோதக பிரியனே அபயம் அபயம் விரிந்து வந்தரு தருணமிதை யாதையை புரி துதிகையா நல்ல தருணமிதையா தயை புரி துதிகையா ஐயா. Thank you, Kumari Shri Kanya and Kumari Shiv Kanya. Now I would like to call upon the speakers of today, Dr. A. Bhagyanathan and Shri M. K. Ramanujam on stage. Thank you, sirs. Now, I would like to call upon Shri Balaji Ramchandran, Trustee, Global Organization for Divinity India Trust, to deliver his welcome address. Kurubhyo Namaha. Pudutthirvu ezhutha ulla manava manavargalukkaga nadaipetru kondirukkum sirappu Mahamantra kootu prarthanaikku varugai purindulla palli mudarvargalukkum palli thalamai aasiriyargalukkum aasiriyar perumakkalukkum petrorgalukkum manavargalukkum குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிமினிட்டி இந்தியா ட்ரஸ்ட் சார்பாக இனிய காலை வணக்கங்களை தெரிவித்து கொண்டு தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அதுக்கு ஆதாரமாக ஆணிவேரா ஏதாவது ஒரு நூல் அதுக்கு ஆதாரமாக இருக்குது. அது யார் கொடுத்துட்டு போனா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மதத்தை ஸ்தாபித்தவங்க அந்த மதத்து பெரியவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துக்காட்டாக நம்ம கிறிஸ்துவ மதத்தை எடுத்துட்டோன்னா பைபிள் அதுக்கு ஆதாரமாக இருக்குது.
இஸ்லாமிய சமூகத்திற்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குரான் ஆதாரமாக இருக்குது. சனாதன தர்மமான இந்து மதத்திற்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்கள் தான் ஆதாரமாக இருக்குது. இந்த வேதம் அப்படிங்கிற அந்த சப்தமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறதால, விசேஷமாக இருக்கிறதால அதை நம்ம எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டால் ரெண்டு பேருக்கு வந்து வாக்குவாதம் வந்துட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உன் வாக்கு என்ன பெரிய வேத வாக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேதத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா அது வழி வழியாக காலம் காலமாக குரு சிஷ்ய பரம்பரையாக ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி கேட்டு கேட்டு தான் வந்திருக்கே தவிர வேதமானது எழுதப்படலை. ஏன் அது எழுதப்படலை அப்படின்னா அதுக்கு விசேஷமாக ரெண்டு காரணம் உண்டு. அது எழுதப்படலை அப்படிங்கிற அந்த ரீசனாலேயே வந்து அதுக்கு ஒரு பேர், தமிழில் அழகான ஒரு பேர் இருக்குது, எழுதா கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வேதத்துக்கு. அடுத்து அது ஏன் எழுதப்படலைன்னா ரெண்டு காரணம். ஒன்று, அதில் இருக்கிற சப்த விசேஷம். அடுத்து, அதில் இருக்கிற அர்த்த விசேஷம். அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வந்து எழுதப்படலை. அடுத்து, வேதம் ஏன் எழுதப்படலைன்னா அதில் மறைஞ்சிருக்கிற பொருள், அந்த பொருளானது எல்லாருக்கும் கரெக்டாக புரியாது அப்படிங்கிறதுனால தான் அது வந்து எழுதப்படலை. இன்றைய காலகட்டத்தில் வேதத்தில் ஒரு சில பாகங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு, ஆனால் வந்து இன்றைய வரைக்கும் அது எழுதப்படக்கூடாது. ஏன்னா வந்து அதனுடைய அர்த்தம் புரியாது அப்படிங்கிறதுனால. அது மறைஞ்சு மறைஞ்சு பொருள் தர்றதால தான் அதுக்கு மறை அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது. மறையோதும் வேதியர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இதே போல் தமிழ் நூலில் பார்த்தோம்னா இன்னொரு நூலுக்கும் மறை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அது உலக பொதுமறையாம் திருக்குறள். திருக்குறளில் வந்து ரெண்டு வார்த்தையை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உலக பொதுமறை அப்படிங்கிறப்போ பொதுங்கிற வார்த்தையும் மறை அப்படிங்கிற வார்த்தையும். பொதுன்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா வந்து அது எந்த ஒரு சமூகத்திற்கோ இனத்திற்கோ காலத்திற்கோ எதுக்கும் வந்து ஒரு சார்புடையதாக இல்லாமல் அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறதால, பொதுவான தர்மங்களை பேசுகிறதால பொது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. திருக்குறள் வந்து வேதத்தை போலவே வந்து நேரடியாக ஒரு பொருளை தருது, மறைஞ்சிருந்து வேறு பொருளை தருது. ஆழமாக பார்த்தோம்னா வேறு பொருளை தர்றதால தான் அதுக்கு மறை அப்படின்னு சேர்த்து உலக பொது மறை அப்படின்னு கொடுத்துருக்காங்களோன்ற எனக்கு தோன்றது. எடுத்துக்காட்டால் எந்த ஒரு நூலை எடுத்து பார்த்தாலே வந்து நம்ம முன்னுரையை தான் எடுத்து படிப்போம் இல்லையா. அந்த நூல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துலேயே அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிற அந்த இறை அந்த கடவுள் வாழ்த்து அடுத்த இதே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நம்மெல்லாம் எதுக்காக வந்து படிக்கணும், கல்வியை கற்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்ல வர்றார். அவர் என்ன சொல்கிறார்னா, கற்றதினால் ஆய பயனன்கோல் வாலறிவான் நற்றாள் தொழாரினில் அப்படின்னு சொல்கிறார். அது அப்படியே வந்து நம்ம பார்த்தோம்னா கற்றதினால் ஆய பயனன்கோல், படிப்பதினால என்ன பயன், வாலறிவான் நற்றாள் தொழாரினின், அந்த இறைவனுடைய திருவடி தாமரை பாதகமலங்களை தொழவில்லை என்றால் அப்படிங்கிறது நேரடியான பொருளாக இருக்குது. அதை ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப நமக்கு ஒன்று தெரியுது, கற்பதின் பயனே அந்த இறைவனுடைய திருவடியை தொழத்தான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக இருக்குது. ஏன் அதை சொல்கிறான்னா வந்து கல்வியே இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடும். இது என்னுடைய கருத்தல்ல, திருவள்ளுவருடைய கருத்து. அதனால தான் அவர் ரெண்டாவது குறள்லேயே அதை சொல்லின்னு இருக்கார் இல்லையா. கல்வியே வந்து அந்த இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடும். எப்பொழுது சேர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதை பகவத் தர்ப்பணமாக பண்ணுறப்போ கல்வியானது இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து விடும் இல்லையா.